முறை வந்து சம்மன் அனுப்பி திரு ஓபிஎஸ் போய் ஆஜராகுறா தார்மீக உரிமை அவங்களுக்கு கிடையாது எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இது வந்து விசாரணை கமிஷன், அது விசாரணை கமிஷனுக்கும் அவருக்கும் உள்ள நடைமுறை. அவரோட தர்ம யுத்தமே அது அடிப்படையில் தான். Strengthening our party in every corner. That is our intention and doing that. Sir, Murugan வந்து இந்து கடவுளே சொல்லக்கூடாது, தமிழ் கடவுள் தான். கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளா தெய்வ சுற்றுகளை நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சீமான் சொல்றாரு தமிழ் தமிழ் கடவு பேரு இல்ல, இந்து கடவு பேரு இல்ல. சீமான் யாரு? இந்துவா? அவர் தன் தமிழர் சொல்றாரு. சீமான் யாரு? இந்துவா? What is practicing? Our name is Hindu Kalam. Is what is his God? What is their God? Shiman God. Murugan. First, he is studying history. சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துல பிரிக்க முடியாது. புரியுதா? சங்க இலக்கியங்கள்ல ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலயுமே இல்ல. இடையில பிரிச்சிருக்கிறாங்க, தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம். சங்க இலக்கியங்கள்ல இந்துன்ற வார்த்தையோ முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையோ எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. கொண்டாங்க, இந்த வார்த்தை கொண்டாங்க. இல்ல, எங்கேயுமே இல்லையா? I came from Karnataka. I am also devotee Murugan. Murugan not only Tamil, he is universal God. He is believer's God. Who is our believers? Their Karwal. Simmons, I heard about him. He is not a Hindu believer. He is not a Murugan believer. What is his practicing in his home? கந்தசஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும். மற்றது அப்புறம் சார், அவங்க மேல குண்டர் சட்டத்துல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முதல்வர் வந்து அதை பத்தி பல இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டாரு. கந்தசஷ்டி கவசத்தை தமிழ் மக்களுடைய கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்னு வேல் யாத்திரை போனீங்க. அந்த முருகனுடைய தமிழ் அடையாளமா வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? தம்பி, எந்த ஊர் கோயில்ல தமிழ் வழிபாடு இல்லைன்றீங்க? கருவறைக்குள் தம்பி, எல்லா ஊர்லயும், ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லயும் கருவறை, சரி, எல்லா ஊர்லயும் தமிழ்ல கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழ்ல வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயில்ல போய் பார்க்க சொல்லு. ஆகம விதிகள் படிச்சவங்க, கருவறை பத்தி தெரிஞ்சவங்க அங்க போனா சரி. தேங்க்யூ. பயிற்சி முடிச்சுட்டு
அர்ச்சகர் பயிற்சி முடித்துட்டு அர்ச்சகராக காத்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கருவறைக்குள்ள போறதுக்கு இன்னும் தடை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், the case is pending before the Supreme Court. அதான் சார், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக தம்பி கரெக்ட் பாஜக போராட்டம் நடத்துமா, கருவறைக்குள் சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழர்களுடைய மொழியில் அர்ச்சனை நடத்த பாஜக குரல் கொடுக்குமா? பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்துக்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தடுக்கு. தமிழ் மொழி ஆகம விதிக்கு தம்பி ஒருத்தா கேட்டேன் தேசிய தலைவர் 30ஆம் தேதி மதுரைக்கு வராங்க, அன்னைக்கு வந்து மூக்க அழகியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் சொல்லிட்டேன், எங்களுடைய தேசிய தலைவர் எங்க நிகழ்ச்சிகளுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் யார் யாரை சந்திப்பாருன்றது எங்களுடைய தேசிய தலைவர் தான் பதிவு. BJP disrespects the Tamil people, it is against the Tamil language, and he also said that the Prime Minister is remote controlling the government here, and in this election the people will take away the remote control. How do you react to this? You ask DMK people, when 1965, who was imposed the Hindi, which government was there in that time? DMK fought against which party? They fought and defeat Congress only. We are not in power in 1965, it is 1967. Congress are in power in 1967. They lost their power in 1967. DMK defeated them. And 2011, who banned the Jallikattu? Who has submitted affidavit in front of court? BJP or Congress? Congress and DMK allied UPA, they have submitted the affidavit against Jallikattu. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi and his party and DMK, they try to destroy the Tamil culture. Highest times, who spoke Tirukkural? Who spoke Subramanya Bharatiya? Who showcased Mahabalipuram? Kamba Ramayanam? Congress and their legacy showcased only Mughal tombs, but our beloved Prime Minister, he showcased Mahabalipuram. Every time he showcased the Tamil culture. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi Sunday Monday lawyer ke jaise hai. 6 months holiday, one day again spoke against BJP. That is he is doing every day. தமிழ்லாம் போஸ்டல் எக்ஸாம் நடந்தது, நீங்க தான் அப்டேட்ல இருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நீங்க நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது குறை சொல்லுங்கிறத, இந்த மாதிரி போஸ்டல் எக்ஸாம் எதுவும் நடந்தது? போஸ்டல் எக்ஸாம் எதுல நடந்தது? தமிழ்ல நடந்ததா இல்லையா? முதல்ல கொஸ்டின் கேட்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். போஸ்டல் கேட்டீங்கல்ல, போஸ்டல் எதுவும் நடந்தது? போஸ்டல் வந்து தமிழ்ல நடந்ததுப்பா, போஸ்டல் தமிழ் நடந்தது. எஸ்எஸ்சி நடக்கிறதுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம்.
first time new education policy, national education policy, respect all 22 languages. All 22 languages in first time of the Indian education history. We respect all 22 languages treated equally. Before that, three languages, local language, state language, Hindi and English. Now, everywhere who want to learn Tamil, they will learn Delhi also. Even Karnataka also. Who has given this opportunity? Modi ji has given this opportunity. BJP has given this opportunity. We respect all Indian languages. And we have given the equal opportunity. But BJP give 643 crore to Sanskrit. In Tamil, 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores. Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city. Karnataka got 7 smart city. Compared to this also. 11 medical college in first time of the Tamil Nadu history. Tamil Nadu got 11 medical colleges within the year. Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma Award of Tamil Nadu got? You know that openly, not narrow-mindedly, not prejudiciously. You see this. What Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this region last 6 years only. We are ready to debate. Last 6 years, what they Tamil Nadu they got, and previous year, how much they got compared to that. It's increased higher level, sir, first time. Because that international price. Sir, but why? That's going up. That's also going up. That's going down. It's also going down. Sir, while international oil price are coming down, the central government has raised the cess and tax. Not only say central government, all state governments also put the cess and tax. Yes, sir. The not only say central government. Is the government ready to build even you study Goa. Goa petrol diesel rate compared to other states very less, because Goa state put less tax and other state put more tax. So the state governments are saying that they are dependent on the central government for the revenues. So, is the government ready to include in the GST ambit? In the petrol diesel? That we'll discuss. Discussion is going on. They will take a decision. Okay. Thank you. Nandri. Patrikai Nanbargalukku Nandrigal Vanakkam. Marubadiyum Nammudaiya Muthukumar Avargal Inge Vandirukkirar. Avar social activist. Nammudaiya Bharat Pradhamar Avargal Thittangalai Tamil Nattile Seyalpaduthi Kondirukkirar. அவரும் நம்முடைய கட்சியில் இணைக்கிறார். முத்துக்குமார்
அம்மா கீழ அருண் போடுவோம்